வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறையா கண்டென்ட், வெவ்வேறான கண்டென்ட்ஸ் வந்து நிறையா நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்மளில் நிறையா பேர் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தவறுன ஒரு விஷயம். ஸோ யார் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். நான் யூடியூப் வந்து வழக்கமாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். ஸோ பர்டிகுலராக அந்த பர்சனை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ வேறு யாரும் இல்லை, கருண் ராமன். சேனலில் வந்து இன்டர்வியூஸ் அவங்க இன்டர்வியூ மற்றவங்கள செலிப்ரிட்டிஸ் வந்து இன்டர்வியூஸ் எடுத்து வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் அதை பெருசாக கேர் பண்ணிக்கல. முதல்லேருந்து எனக்கு ஒரு அட்டென்ஷன் இருந்தது அவங்க மேலே. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் சரி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து தாண்டி இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட லைஃப் ஸ்டோரி வீடியோ ஒன்று பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ நம்ம சமுதாயத்துலேயும் வந்து இந்த மாதிரி மனுஷங்களாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது, அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ தடைகளை தாண்டி இன்றைக்கி எத்தனை பேருக்கு அவங்க இன்ஸ்பைரேஷனாக இருக்காங்க அப்படின்ற எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். கருண் ராமன் அப்படின்றவங்க நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் தான். அவங்கள வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கெலாம் வந்து எதுவுமே கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரணமாக ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு அவங்களோட ஒரு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 13 வயசு ஒரு பையன், திடீர்னு அந்த பையனோட உடம்புல ஒரு சில ஹார்மோன் மாற்றங்கள் வந்து நடக்குது. ஸோ அந்த பையன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, நான் எனக்கு வந்து பொண்ணு பிடிக்குமா, எனக்கு வந்து ஆண்களை பிடிக்குமா, என்னோடய ஆட்டிடியூடியாக இந்த மாதிரி இருக்குது, நான் ஏன் மற்ற பசங்களை மாதிரி பண்ண மாட்டேன், என்னை ஏன் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு என்ன நடக்குதுனே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு 13 வயசு பையன் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம சமுதாயம் வந்து என்ன பண்ணுது, நம்ம சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பையனை வந்து அப்யூஸ் பண்ணுது. நீ போட்ட தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி அவனை வந்து கிண்டல் பண்ணி அந்த பையனை ரொம்பவே வந்து அப்யூசிவான வார்த்தைகள்லாம் பேசி இந்த சமூகம் வந்து அந்த பையனை வந்து ஒரு 13 வயசு பையனுக்கு வந்து என்ன தெரியும், அந்த பையனை வந்து இவ்வளோ வார்த்தைகள் சொல்லி பேசும்போது அப்போ தான் வந்து உலகத்தை வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு 13 வயசு பையன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குதுன்னா நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, அப்போ நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி இல்லையோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஒரு பையன் வந்து ஆளாகிறான். பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சரி இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி 15 வயசில் அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். வீட்டை விட்டு ஓடி போனால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு பீச்சில் வந்து ஸ்டே பண்ணுறான். எங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சஸ் தான். ஸோ மெரினா பீச் வந்து அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு சைட், அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில். ஸோ அந்த இடத்துல இந்த பையன் வந்து ஒரு டைம் தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஆண்கள், ஸோ இந்த பையனும் ஒரு ஆண் தான், ரெண்டு ஆண்கள் இந்த பையனை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த பையன் ரொம்பவே பாதிக்கப்படுறான், ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி சரி எப்படியாவது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து ஹோப் கொடுக்காரு, நீ வந்து என் கூட வா வந்துட்டு நம்ம வந்து அப்ராட் போயிடலாம், ஸோ உன்னோட லைஃபே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுக்குறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான், சரி ஓகே நமக்கு வந்து ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி அவங்க கூட போகிறான். அங்கே தான் இந்த பையனுக்கு உண்மையான அதிர்ச்சியை வந்து காத்துட்ருக்கு. நல்லவன் சொல்லி நம்பி போனவன் வந்து ஒரு மிகப்பெரிய கருண் ராமன் வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலாக வந்து ஒருத்தங்களை டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கருண் ராமன் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். சரி நமக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வேறு வழியே இல்லையே, எப்படிதான் அந்த இடத்துல நம்ம தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு கீழே உள்ள ஒருத்தங்க பார்த்து அதுக்கப்புறம் அவங்க பையன் மூலமாக அந்த கண்ட்ரியிலேருந்து திரும்ப இந்தியா வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் கருண் ராமன் வந்து ஒரு 1 இயர் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸ் கூடயே வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா வந்து கருண் ராமன் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட எதிரி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ சின்ன ரோல் தான் பண்ணுறாங்க. அங்கேயுமே வந்து நிறையா எதிர்ப்புகள் வந்து அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நிறையா பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
டான்ஸ் கற்றுக்கிறாங்க. ஸோ டான்ஸ் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முன்னேறி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷன் கோரியோகிராஃபி. ஸோ ஃபேஷன் கோரியோகிராஃபின்னா என்னென்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோமா. கருண் ராமன் வந்து இப்போது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சஸ்டெயினபுளாக வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கருண் ராமன் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து இந்தளவுக்கு சஸ்டெயின் பண்ணி இருந்ததே கிடையாது. நான் எதுக்காக இங்கே வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கேன் அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும், இது வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இந்த அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நான் சொல்லி இப்போ நீங்கள் கேட்கும்போது, நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு டைலாக் தான் வந்து எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருது. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து சரி என்னால் முடியாது, இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண முடியாது, என்ன எங்கே போனாலுமே என்னை வந்து ஹேட் பண்ணுறாங்க, என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, நான் இதோட என்னோடய லைஃப்பை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே கருண் ராமன் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. சரி எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா, இதிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மனநலம் வந்து எல்லாருக்குமே வேணும். நம்ம சமூகத்தை பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ட்ரான்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொட்டை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறணும். இவ்வளோ பிரச்சனை ஒருத்தருக்கு நடந்தும் இன்றைக்கி வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக வந்து கருண் ராமன் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஓகே நல்லாயிருக்கு, நம்ம சமூகம் நம்ம மக்களாகி நம்மளும் வந்து கொஞ்சம் மாறணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நீ பொட்டை, நீ வந்து உனக்கு பசங்க கூட இருக்கு, நீ வந்து ஆண்கள் கூட இருப்பியா இல்லை பெண்கள் கூட இருப்பியா, இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள நம்ம அப்யூஸ் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறது விட்டுட்டு நமக்கு என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கோ அதே உணர்வுகள் தான் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. நமக்கு ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு விஷயம் சொன்னால் நம்மளோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்க போகுது. ஸோ வழி வந்து எல்லாருக்குமே ஒன்று தான், அது நம்மளாக இருந்தாலும் சரி கருண் ராமனாக இருந்தாலும் சரி உணர்ச்சிகள் எல்லாருக்குமே வந்து காமன் தான். அவங்களோட உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம பாராட்டி புகழ்ந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்க வேலையை செய்ய விட்டாலே போதும், அவங்களோட திறமை மூலமாக அவங்களே முன்னுக்கு வந்து அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு அவங்களால முடியும். ஸோ அவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு அவங்கள ப்ளேம் பண்ணி அவங்கள கிண்டல் பண்ணி அவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம யாரும் வந்து பண்ண வேண்டாம். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் வந்து இது தான். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு திருநங்கையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் தோற்றத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களோட சுபாவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் சரி, அவங்கள அவங்க விருப்பத்துக்கு வந்து வாழ விடுங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கருண் ராமன் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.